தெய்வ மனம் கமழும் ஸ்ரீ அப்பாவரு சரித்தம். இப்ராமபுரம் என்பது ஒரு கிராமம். முகமதியர்கள் ஆட்சியின் போது அது இப்ராஹிம்புரம் என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்வர். மந்திராலயத்திலிருந்து இப்ராமபுரம் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. கிராமத்திலிருந்து அப்பாவரு கட்டே 1 கிலோமீட்டருக்குள் உள்ளது. மந்திராலய பேருந்து நிலையத்தை கடந்து எம்மிகனூர் செல்லும் வழியில் சிறிது தூரம் பயணித்து இடதுபுறம் திரும்பினால் இப்ராமபுரமும் அப்பாவரு கட்டேயும் செல்லலாம். அப்பாவரு கட்டேயிலிருந்து மேலும் 1.5 கிலோமீட்டர் தூரம் சென்றால் துங்கபத்ரா நதியை அடையலாம். கிபி 1785-86 இந்த காலகட்டத்தில் இப்ராமபுரம் கிராமத்தில் அகோபிலாச்சா கிருஷ்ணாபாய் தம்பதியினர் இனிதே இல்லறம் நடாத்தி வந்தனர். அகோபிலாச்சா ஸ்ரீ ராகவேந்திர மடத்தை சேர்ந்தவர். இவரை ஓபுலாச்சார் என்றே அனைவரும் அழைப்பர். ஸ்ரீ ராகவேந்திரரை போன்றே இவர்களுக்கும் குலதெய்வம் ஸ்ரீ வெங்கடா ஜல்பதி. இப்ராமபுரத்தில் இருந்து மந்திராலயம் 6 கிலோமீட்டர் என்பதெல்லாம் சாலை வழியே சென்றால். அகோபிலாச்சார் காலத்தில் எல்லாம் வயல் வழியே வரும்போது இன்னமும் தூரம் குறைவுதான். திருமணமாகி நீண்ட நாள் ஆகியும் புத்திரபாகியம் இல்லையே என மந்திராலயம் சென்று ஸ்ரீ ராகவேந்திரரிடம் முறையிட்ட வண்ணம் இருந்தனர். கனதாளம் செல்லுங்கள், சென்று சேவியுங்கள் என்று ஸ்ரீ குருராஜர் சொன்னதை போல் அவர்கள் உணர்ந்தனர். கனதாளம் எனப்படும் பஞ்சமுகியும் வாகனத்தில் சென்றால்தான் 20 கிலோமீட்டர், நதியை கடந்து சென்றால் 3.5 கிலோமீட்டர் தான். இப்ராமபுரத்தில் இருந்து 5 கிலோமீட்டர். ஓபுலாச்சார் தன் மனைவியுடன் பஞ்சமுகி சென்று ஒரு மண்டல காலம் பிரார்த்தனை செய்தார். அதன் பலனால் 1789 கிருஷ்ணாபாய் ஒரு ஆண் மகவை ஈன்றெடுத்தார். குழந்தையின் தோற்றமும் லீலைகளும் சிறுவயது கண்ணனை போல் இருந்ததனால் கிருஷ்ணன் என்று நாமகரணம் செய்தனர். மந்திராலய ஸ்ரீமடத்தில் ஹரிக்கதை நிகழும் போதெல்லாம் ஓபுலாச்சார் குழந்தை கிருஷ்ணனையும் அழைத்து செல்வார். புராணத்தில் பகவானின் கல்யாண குணங்களை கேட்கையில் குழந்தை கைத்தட்டி மகிழும், கஷ்டத்தை கேட்கையில் அழும். இதை கண்டு கூடியிருந்தோர் குழந்தைக்கு என்ன ஞானம் என்று வியப்பர். அதே போல் பின்னர் சிறுவன் கிருஷ்ணாவிற்கு பாடத்தை நடத்தும் போது எங்காவது முதலில் சொன்னதை நடத்தினால் இது நேற்றே சொன்னீர்களே, இரு நாள் முன்பே நடத்தினீர்களே என்பானாம். 1795 அதாவது சிறுவன் கிருஷ்ணனுக்கு 6 வயதான போது உபநயனம் செய்வித்தனர். தந்தை ஓபுலாச்சாரே மகளுக்கு வித்யாபியாசம் செய்தார். துள்ளி விளையாடி மரமேறி நதி ஓடி என்றெல்லாம் செய்து வந்த துடிப்பான கிருஷ்ணன் ஒரு கட்டத்தில் எதிலுமே விருப்பமின்றி ஆட்டம் பாட்டமெல்லாம் குறைந்து மௌனத்தில் இருந்ததை கண்டு பெற்றோருக்கு மனதை பிசைந்தது. ஓபுலாச்சாரால் அதற்கான காரணத்தை கண்டறிய முடியவில்லை. விளையாட்டில் என்றில்லாமல் பாடம் கற்பதிலும் கிருஷ்ணனுக்கு ஈடுபாடு இல்லாமல் போனதால் தன்னிடம் கற்பதால் ஒருவேளை இப்படி இருக்கிறானோ என்று இன்னொருவரிடம் வித்யாபியாசத்தை மாற்றி பார்த்தார். அப்போதும் ஏமாற்றமே மிஞ்சியது. இப்படியே தொடர்ந்ததில் ஓபுலாச்சாருக்கு கோபம் வந்து மகன் கிருஷ்ணாவை கடுமையாக கடிந்து கொண்டார். திட்டுதல் எல்லை மீறி போனதனால் கிருஷ்ணா வீட்டை விட்டு வெளியேறி ஊருக்கு வெளியே சற்று தூரத்தில் இருந்த சிறு குன்றின் மீதேறி அமர்ந்து கொண்டான். தந்தை சொன்னதை நினைந்து நினைந்து அழுதான். அப்போது யாரோ அங்கு வரும் நடந்து வரும் சப்தம் கேட்டது. திரும்பி பார்த்தான். வயதான பிராமணர் ஒருவர் கையில் கோல் வைத்து கொண்டு தலைப்பாகை கட்டி கொண்டு இவனை நோக்கி வருவதை கண்டு அழுகையை மேலும் அதிகமாக்கினான். அருகில் வந்த அவர் கிருஷ்ணாவின் மீது அன்புடன் கரம் போட்டு ஏனப்பா அழுகிறாய், தந்தை திட்டியதாலா என்றதும் ஆமாம் என சொல்லி உதடு மடித்து மேலும் அழலானான். இதோ பார், நீ அழக்கூடாது. மற்றவர்கள் கஷ்டத்தால் அழுவதை துடைக்க பிறந்தவன் நீ. சிறுவன் என்பதால் உன்னால் உணர முடியவில்லை. படிப்படியான பாடம். உன் தந்தை கண்டித்ததெல்லாம் சம்பிரதாயமானதுதான். அவர்கள் மேல் நீ கோபிக்கலாகாது, அழலாகாது என்று சொன்ன அந்த பெரியவர் கிருஷ்ணாவின் கண்களில் இருந்து நீரை துடைத்துவிட்டு நாவினை வெளியில் நீட்டச் செய்து பீஜாட்சரத்தை எழுதி, நீ ஞானவான், உன்னால் பலருக்கும் ஞானம் வரும். மந்திராலய மகாபிரபு ஒரு அம்சத்தினால் உன்னில் இருந்து பல காரியங்களை நிகழ்த்துவார். ஸ்ரீ ராகவேந்திர குரு சார்வபௌமரின் அருளால் உம்மால் பலர் பயன்பெறுவர் என்று கூறி கிருஷ்ணாவின் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தார். அவரின் ஸ்பரிசம் பட்ட மாத்திரத்தில்
கிருஷ்ணாவிற்குள் ஒரு புத்துணர்வு பாய்ந்தது. அந்த வயதான பிராமணரை வீழ்ந்து வீழ்ந்து வணங்கி எழுந்தான். அவரும், நல்லதே நடக்கும் மந்திராலய மகானின் அருளால் உன்னால் பலருக்கும் நல்லதே நடக்கும் என்று மீண்டும் ஆசி கூறி விடுவிடு என நடந்தார். பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த பிராமணர் கண்களில் நின்றும் மறைந்ததும், திடீரென மறைந்ததும் கிருஷ்ணாவிற்கு உடலெல்லாம் நடுக்கம் கண்டது. தன் மீது ஒருவித நறுமணம் கமழ்வதை உணர முடிந்தது. மனதுள் புதிய உற்சாகம் பீரிட வீட்டிற்கு வந்த கிருஷ்ணா ஜப தப விரத நியமங்களில் மிகவும் பண்பட்டவனாக திகழ்ந்தான். கல்வி கேள்விகளில் சாஸ்திரங்களில் தலை சிறந்து விளங்கினான். ஓபுலாச்சார் கிருஷ்ணாபாய் தம்பதியர் தம் மகனின் சாந்தத்தையும் சாதுரியத்தையும் கண்டு சந்தோஷித்தனர். போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு தினம் தினம் அதிக நேரம் கிரந்தங்களை கற்பதில் கவனம் செலுத்தினான் கிருஷ்ணா. கிருஷ்ணாவிற்கு வயது 16 ஆனபோது நந்தவரம் கிராமத்துக்கு கிருஷ்ணாபாயை மணமுடித்து வைத்தனர். தன் மனைவியின் பெயரும் கிருஷ்ணாபாய் என்பதனால் மருமகள் பெயரை அச்சம்மா என்று மாற்றினார் ஓபுலாச்சார். திருமணமான பின்னர் கிருஷ்ணாவை அவரது பாண்டித்யத்தை வைத்து கிருஷ்ணாச்சார் என்று உள்ளூரிலும் வெளியூர்களில் இப்பராமபுரம் கிருஷ்ணாச்சார் என்றும் அழைக்கலாயினர். வருடங்கள் உருண்டது. ஓபுலாச்சார் கிருஷ்ணாபாய் வயோதிகத்தை அடைந்தனர். தந்தையால் உடல்நிலை முடியாத போது தந்தை ஒப்புக்கொண்ட இடங்களுக்கு புரோகிதத்திற்கு கிருஷ்ணாச்சார் சென்று வந்தார். அடுத்த சில வருடங்களில் தாய் தந்தையர் இருவரும் மறைந்தனர். கிருஷ்ணாச்சாருக்கு அவரின் தந்தை மீது குரு என்பதையும் மீறி, தந்தை என்பதையும் மீறி ஒரு மரியாதையும் பக்தியும் இருந்தது. தந்தை கடுமையாக திட்டியதால் தான் தனக்கு அந்த வயோதிக பிராமணரால் அனுகிரகமாயிற்று என்கின்ற எண்ணம் எப்போதும் இருந்தது. அதனால் தன் மகனிற்கு கூட தந்தையின் பெயரான அகோபிலாச்சார் என்பதையே சூட்டியிருந்தார் கிருஷ்ணாச்சார். பஞ்சமுகி ஆஞ்சநேயர் அருளால் ஸ்ரீ குருராஜரின் வழிகாட்டுதலால் பிறந்து ஒரு வயதானவர் மூலம் குருராஜரின் அனுகிரகம் அவருள் பரிபூர்ணமாக இருப்பதை உணர்த்தி எல்லோராலும் கொண்டாடப்படும் வணங்கப்படும் நிலையை எய்திய நிலையில் ஸ்ரீ கிருஷ்ணாச்சாரியரும் தன் தந்தையைப் போலவே ஒரு மண்டலம் பஞ்சமுகிக்கு சென்று பிரார்த்தனையோடு நில்லாமல் தவத்திலும் மூழ்கினார். குருராஜர் தவம் புரிந்த தலத்தில் தவத்தில் மூழ்கிய பின்னர் அனைவரும் அவரை அப்பாவரு என்றே பாசத்துடன் அழைக்கலாயினர். இதன் பின்னர் இவருக்கு சீடர்கள் எண்ணிக்கை அதிகமாயிற்று. இவரை தத்தமது ஊர்களுக்கெல்லாம் அழைத்து சென்று ஆசி பெற்றனர். அப்பாவரு எப்போதும் நேர்த்தியாக உடையணிந்து தலைப்பாகை கட்டி எல்லா விரல்களிலும் மோதிரம் அணிந்து கம்பீரமாக செல்வார். பூஜா காலங்களில் காணும் அப்பாவருவா இவர் என என்ன தோன்றும். மைசூர் கிருஷ்ணராஜ உடையார் ஷிமோகா நந்தவரம் கிராம நிகழ்ச்சி 4வது பாகத்தில் கண்ட சம்பவம் என நூற்று கணக்கில் ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளால் மகிமைகள் தொடர்ந்தது. அப்பாவரு பெரும்பாலும் மந்திராலயத்திலேயே தங்கினார். அவர் ஊரில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பக்தர்களுக்கு அன்னதானம் நடந்து கொண்டிருந்தது. மந்திராலயத்தில் கணேசாச்சார் என்கின்ற சகல சாஸ்திர சம்பந்தர் இருந்தார். அப்பாவரு மந்திராலயத்தில் இருந்தால் இவரை காணாது இருக்க மாட்டார். அப்போது 1860-61 ஆண்டு மந்திராலய ஸ்ரீ ராகவேந்திர ஸ்ரீமடத்தின் பீடாதிபதியாக ஸ்ரீ ஸ்ரீ சுக்ஞானேந்திர தீர்த்தர் இருந்த காலம். கிபி 1836 பீடத்திற்கு வந்து 25 ஆண்டுகள் ஆன நிலை. அப்போது மந்திராலயத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் முன் நின்று, சுவாமி, யானும் தாங்கள் அருகிலேயே பிருந்தாவனஸ்தராக விரும்புகிறேன் என்றதற்கு, நஞ்சன்கூடு செல் என்று சொல்லி அதன் பின்னர் ஸ்ரீ ராகவேந்திரர் ஷிலாரூபத்தில் அங்கே பிரதிஷ்டையாவதையும், மும்முடி கிருஷ்ணராஜ உடையாரெல்லாம் அதில் பெரும் பங்கு வகித்ததையும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 2 பாகத்தில் மிக பிரம்மாண்டமாக படித்தோம் அல்லவா. அந்த ஸ்ரீ சுக்ஞானேந்திரருக்கு தனது அந்திம காலம் நெருங்குவது தெரிந்ததும் யாருக்கு அடுத்ததாக பட்டம் தருவது என்று ஸ்ரீ ராகவேந்திரரிடம் வேண்டி கொண்டிருந்த காலம். மந்திராலயத்தில் அப்பாவரு தொடர்ந்து பக்தர்களுக்கெல்லாம் சிறப்பான சேவை செய்து வந்தார். மந்திராலயத்தில் இருந்தால் அனுதினமும் கணேசாச்சாரும் அப்பாவரும் சந்தித்துக் கொள்வர். அப்போது ஒருவருக்கொருவர் முந்தி கொண்டு வந்தனம் சொல்லிக் கொள்வர். ஏனெனில் இருவரிடமும் அந்த அளவிற்கு பாண்டித்யம் தழும்பி நின்றது. அப்போது அப்பாவிற்கு வயது 72.
கணேசாச்சாரை விட வயதில் மூத்தவராக இருப்பதால் அப்பா அவர்களிடம் அவர் ஆசி பெறுவதும் உண்டு. வயதை கருத்தில் கொள்ளாமல் கணேசாச்சாரின் பாண்டியத்தை கவனத்தில் கொண்டு அவர் தன்னை நமஸ்கரிப்பதை அப்பா அவர் தவிர்க்க செய்வார். ஞானத்திற்கு முன் வயது ஒரு பொருட்டே அல்ல அல்லவா? இப்படி இருக்கையில் கணேசாச்சாருக்கு ஏனோ ஒரு நாள் இரவு உறக்கமே பிடிக்கவில்லை. தன்னை ஸ்ரீ ராகவேந்திரர் அழைப்பது போன்றதொரு உணர்வு இருந்தது. மறுநாள் காலை ஸ்நான சந்தியாவந்தன ஜப தபங்கள் முடிந்து பிருந்தாவனத்துள் சென்று ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசித்து, இரவெல்லாம் உறக்கம் வராமல் உம் நினைவிலேயே இருக்க செய்து விட்டீரே, சதா சர்வ காலம் உம் ஸ்மரணைதான் என்றாலும் இன்று ஏதோ வித்தியாசமாக தெரிகிறதே என மீண்டும் வணங்கி ஸ்ரீமடத்திலிருந்து பிரதான வாயில் வழியாக வெளிவரும்போது எதிரே அப்பா அவரு மடியுடன் பிருந்தாவன தரிசனத்திற்காக வந்து கொண்டிருந்தார். இருவரும் ஏக காலத்தில் ஒருவருக்கொருவர் கைகூப்பி நமஸ்காரம் சொல்லிக் கொண்டனர். பிருந்தாவனத்தின் உள் சென்ற அப்பாவரு ஸ்ரீ ராயரை தரிசித்து அந்த க்ஷணமே வெளியில் வந்து மாஞ்சாலி அம்மன் சன்னிதிக்கு எதிரில் இன்னொருவரிடம் பேசி கொண்டிருந்த கணேசாச்சாரிடம் அறக்க பறக்க வந்தார். என்ன அப்பாவரே, உள்ளே சென்றால் அவ்வளவு லேசில் வரமாட்டீர்களே, ஏன் இப்படி அவசர அவசர தரிசனம்? உள்ளே சென்று ஸ்ரீ குருராஜரின் முன் நின்றதும் உம்மிடம் ஒரு செய்தி சொல்ல எனக்கு உணர்த்தினார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் என்று மீண்டும் கைகூப்பி நமஸ்கரித்தார் கணேசாச்சார். இதைத்தான் சொல்ல சொன்னார் என்று சொல்லி நமஸ்காரம் சொல்ல வேண்டாம் என்பதாக சைகை செய்தார் அப்பாவரும். என்னது, நமஸ்காரம் செய்யக்கூடாதா? ஆமாம், தாங்கள் செய்யக்கூடாது. அதாவது இன்று தாங்கள் என்னை நமஸ்கரிக்கலாம், ஆனால் தங்களைத்தான் நாங்கள் எல்லோரும் இனி நமஸ்கரிக்க வேண்டும் என்று சொல்லி கைகூப்பி நமஸ்கரித்துவிட்டு மீண்டும் ஸ்ரீ குருராஜருக்கு பிரதட்சிண நமஸ்காரம் செய்ய உள் சென்றார் அப்பாவரு. நேற்றிரவு உறக்கம் வராததும் ஸ்ரீ ராகவேந்திரர் தன்னை அழைப்பது போல் இருந்ததும் தற்போது அப்பாவரு கூறி சென்றதும் ஒன்றோடொன்று தொடர்புடையதை போல் பட்டது கணேசாச்சாருக்கு. அதை மெய்ப்பிக்கும் வகையில் நஞ்சன்கூட்டிலிருந்து ஸ்ரீ சுஜ்ஞானேந்திரரின் சிஷ்யர் ஒருவர் மந்திராலயம் வந்து ஸ்ரீ கணேசாச்சாரை நமஸ்கரித்து தங்களை உடனே நஞ்சன்கூட்டிற்கு வர சொல்லி ஸ்ரீ சுவாமிகள் ஸ்ரீமுகம் தந்துள்ளார்கள் என சொல்லி கொண்டிருந்த போதே, குருராஜா, இதுதான் விடையா? இதைத்தான் அப்பாவரு மூலம் எனக்கு உணர்த்தினாயா என தனக்குள்ளே சிலித்து, சரியப்பா, அப்படியே செய்கிறேன் என சிஷ்யனிடமிருந்து ஸ்ரீமுகத்தை பெற்றுக்கொண்டு ஸ்ரீ ராகவேந்திரரின் முன் சென்று நின்று கண்ணீர் உகுத்தார். சிலர் நஞ்சன்கூடு மைசூரிலிருந்து தந்தி மூலம் கணேசாச்சாருக்கு விஷயம் தெரிவிக்கப்பட்டது என்பர். 1837 தந்தித்துறை இருப்பதால் 1861 ஸ்ரீமுகம் அல்லாது தந்தியும் அனுப்பியிருக்க வாய்ப்பிருந்திருக்கிறது. மந்திராலயத்திலிருந்து நஞ்சன்கூட்டிற்கு சென்ற கணேசாச்சாருக்கு ஸ்ரீ சுதர்மேந்திர தீர்த்தர் என சந்நியாச ஆசிரமம் அளித்து பின்னர் அதே 1861 நஞ்சன்கூட்டில் பிருந்தாவனஸ்தரானார் ஸ்ரீ சுஜ்ஞானேந்திர தீர்த்தர். உம் அருகிலேயே எமக்கு இடம் வேண்டும் என்பதற்கொப்ப ஸ்ரீ ராகவேந்திரரின் ஆராதனை முடிந்த மறுநாள் ஸ்ரீ சுஜ்ஞானேந்திரரின் ஆராதனை வருமாறு பிருந்தாவனஸ்தரானது. எத்துணை பெரிய பாக்கியம் பாருங்கள். ஸ்ரீ சுஜ்ஞானேந்திரர் பிருந்தாவனஸ்தரானதும் செய்ய வேண்டிய அனைத்தையும் முடித்து மந்திராலயத்திற்கு வந்தார் ஸ்ரீ சுதர்மேந்திரர். ஊர் எல்லையில் ஊரே போற்றும் வகையில் ஸ்ரீ சுவாமிகளுக்கு அப்பா அவர் ஆலோசனைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது ஸ்ரீ சுதர்மேந்திரரை முதன் முதலில் வீழ்ந்து வணங்கி கண்ணீர் விட்டவர் அப்பாவருதான். பார்த்தீரா, உங்கள் சொல் பலித்து விட்டது. உங்கள் மூலம் ராயர் சொன்னது பலித்து விட்டது. இதேபோல் ராயரின் அனுகிரகத்தினால் சேவை செய்து வாருங்கள் என அப்பாவருவை ஆசீர்வதித்தார் பூர்வாசிரமத்தில் கணேசாச்சாராக இருந்த ஸ்ரீ சுதர்மேந்திரர். இப்படியாக மேலும் வருடங்கள் ஓடியது. அப்பாவருக்கு 80 ஆகியது. அவருக்கு குருராஜர் சில செய்திகளை உணர்த்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் கனவில் உம்மை போன்றவர்களால் பூத உடலுடன் இன்னும் அநேக வருடங்கள் இருக்க முடியும் என்றாலும், அதற்கான தகுதி உம்மிடம் இருக்கிறதென்றாலும், கலியுக தர்மப்படி நாம் நடக்க வேண்டியிருக்கிறது என்று கூறி மேலும் சில சூச்சகங்களையும் உணர்த்தினார். அதன்படி பஞ்சமுகிக்கு சென்று சில நாட்கள் தவம் புரிந்து மந்திராலயம் வந்து குருராஜரை ஆசை தீர வணங்கி இப்பராமபுரம் சென்று ஊருக்கு வெளியே இருந்த பரந்த இடத்தில் வாசம் செய்தார். ஒரு நாள்
பூஜையெல்லாம் முடிந்த பின்னரும் வெகு நேரம் மைசூர் அரண்மனையில் பூமிக்கடியில் கிடைத்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் விக்கிரகத்தை சிரசின் மீது வைத்து கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தார். எல்லாம் முடிந்த பின்னர் அன்றைய தினம் நெடுநேரம் தியானத்தில் இருந்தவர் பின்னர் எழவே இல்லை. அவ்விடம்தான் இப்போது அப்பாவர்கட்டே என அழைக்கப்படுகிறது. அவரது வம்சத்தார் ஒருவருக்கு கனவில் சொன்னபடி அப்பாவருவின் மனைவி அச்சம்மாவிற்கும் அங்கே ஓரிடம் உள்ளது. ஸ்ரீ ராகவேந்திரர் அப்பாவருவிடம் சொன்னதற்கேற்ப இன்றும் இப்பராமபுரம் சென்று அப்பாவருவை யாரெல்லாம் தரிசிக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய வரங்களை ஸ்ரீ ராயர் அருளால் தந்து கொண்டிருப்பதற்கான சம்பவங்கள் நிறைய நிகழ்ந்த வண்ணம் உள்ளன. முன்பே சொன்னபடி நீங்களும் மந்திராலயம் செல்லும்போது அப்பாவர்கட்டே சென்று அதை அனுபவத்தில் உணர வேண்டுகிறேன். அப்பாவருக்கு பூமிக்கடியில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கிடைத்ததல்லவா? அந்த ஆஞ்சநேய விக்கிரகத்தை அப்பாவருகட்டேயில் தரிசிக்க இயலாது. அவரது வம்சத்தார் வீட்டில் இருப்பதால் நூலின் முதலில் உள்ள வண்ண பக்கங்களில் உங்கள் தரிசனத்திற்காக பிரசுரித்திருக்கிறோம். பூமிக்கு அடியில் இருந்து வெளிப்பட்ட பலவற்றையும் இந்த ஏழாம் பாகத்தில் பார்த்தோம் அல்லவா? ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த தீர்த்தர் பிருந்தாவனம், ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகங்கள், ஸ்வயம்பாக்கத்தில் 11 விநாயகர்கள், கல்லூர் மகாலட்சுமிக்கு இணையாக வந்து நின்ற ஸ்ரீ வெங்கடரமணர், சிம்மாச்சல ஸ்ரீ வராகலட்சுமி நரசிம்மர் நிகழ்ச்சியில் கடலுக்கடியில் பூமியுடன் சேர்த்து பிரஹலாதர் வெளிவந்தது என எவ்வளவு பார்த்துவிட்டோம். ஸ்ரீ வராகசுவாமி பிரஹலாதரை பூமியின் சிறு பகுதியோடு வெளிக்கொணர்ந்தது போல முன்பு இந்த பூமியையே ஹிரண்யாக்ஷன் ஒழித்து வைத்த போது வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொணர்ந்தாரல்லவா? அந்த வராக பெருமாள் உறையும் க்ஷேத்திரத்திற்கு தான் இப்போது நாம் செல்ல போகிறோம். ஸ்ரீ ராகவேந்திரரின் ஆதி குருவான ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் புரிந்த மகிமைகளை இந்த ஆதி வராக க்ஷேத்திரத்தில் பார்க்க போகிறோம். ஸ்ரீ வியாசராஜரின் பீடத்தில் வந்த மகான் ஒருவர் புரிந்த தெய்வீக செயலை பார்க்க போகிறோம். இவரை பற்றி ஏற்கனவே இந்த நூலில் பார்த்தும் இருக்கிறோம். அரச மரத்தை காலை வேளையில் வளம் வருவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் ஸ்ரீமுஷ்ணத்தில் நாள் முழுக்க வளம் வரும் வழக்கம் இருக்கிறது. அப்படி வளம் வந்தால் கிடைக்கும் பலன்கள் பிரம்மாண்டமாய் இருக்கிறது. ஸ்ரீமுஷ்ணத்தில் மட்டும் ஏன் இந்த நடைமுறை என்பதை பார்க்க போகிறோம். மத்வமத்த பீடாதிபதி ஒருவருக்கு வெகு காலமாய் கொடுக்கப்பட்ட வந்த மரியாதை ஒரு சமயம் மறுக்கப்படுகிறது. அதனால் அவர் ஒன்றும் செய்யாவிட்டாலும் ஸ்ரீஹரி அவர் பொருட்டு நிகழ்த்தும் ஆடல் நம்மை பிரமிக்க வைப்பது. இப்படியே சொல்லிக்கொண்டு செல்வதை விட அடுத்த அத்தியாயத்திற்கே சென்று விடுவோமா?